வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்கிற பிரண்டையை வச்சு ஒரு அருமையான சட்னி செய்ய போறோங்க. எலும்பு சம்பந்தமா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க சக்தி வந்து பிரண்டைக்கு இருக்கு. முட்டி வலி இருக்கிறவங்க, எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி பிரண்டையை வந்து உணவுல சேர்த்திக்கணுங்க. செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி நல்லா பசியை தூண்டிவிடும். அப்புறம் ரத்தத்துல வந்து கொலஸ்ட்ரால் சேர விடாம கரைச்சிடுங்க. உங்களுக்கு வந்து பிரண்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரண்டையை வந்து கையில் தொட்டு சுத்தம் பண்ணுறப்போ கை வந்து அரிக்கும், அதனால கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. பிரண்டை வந்து இப்படி கனவுல உடைச்சோம்னா ஈஸியாக உடஞ்சிடும். இந்த பிரண்டை வந்து எனக்கு ஊர்லேருந்து அம்மா அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. முதலெல்லாம் கிராமத்தில் மட்டும்தாங்க பிரண்டை கிடைக்கும், இப்போ வந்து சிட்டியில் காய்கறி கடையில் ஃபார்ம் ஃப்ரெஷ்ல எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. இந்த இலை வேண்டாங்க, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கார்னரில் கத்தியால் லேசாக கட் பண்ணி இப்படி இழுத்தோம்னா ஈஸியாக நார் வந்துடும். அவரைக்காயில் பீன்ஸ்லாம் நார் உரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். நாலு பக்கமும் இந்த மாதிரி நாரை உரிச்சு எடுத்துக்கணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நாரை உரிச்சுட்டு தான் சமைக்கணும். பிரண்டை வந்து பிஞ்சாக பார்த்து வாங்கணுங்க. பிஞ்சு வந்து லைட் க்ரீன் கலரில் கையில் தொடரப்பே சாஃப்டாக இருக்கும். முத்தல் வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்குங்க, அது வந்து சமைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நாரை வந்து உரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு உரிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சாச்சு. இப்போ சட்னிக்கு வறுத்துக்கலாங்க. கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இதில் வந்து 1/20 சின்ன வெங்காயம், 8 வரமிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக தோணுச்சுன்னா மிளகாயை வந்து குறைச்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பாதியளவு வதங்குறப்போ இதில் 3 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை எடுத்துடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதே கடாயிலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி வச்சுக்க பிரண்டையை போட்டுக்கலாங்க. பிரண்டையை வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கலர் மாறி பிரண்டையிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் வதக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னி அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் மிளகாயும் போட்டுக்கலாங்க. பிரண்டையை வந்து அப்படியே எண்ணெயோடவே போட்டுக்கலாங்க. நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து சூட சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.